என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நடந்த விஷயங்கள் எனக்கு நடக்காம இருந்திருந்தா நான் வந்து கஷ்டப்படுறவங்களை பார்த்து எம்பத்தைஸ் பண்ணி இருந்திருக்கவே முடியாது. எதுக்காகவும் நம்மளோட பேஷனை விட்டு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு சொடக்குல லைஃப் மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமை வறுமை அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. பசி வறுமை கடன் இதெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தது. ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சப்போ எங்கள் அம்மா தான் இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் எனக்குள்ளே சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், லெட்ஸ் டோன்ட் கிவ் அப். நான் ஐஸ்வர்யா சிவகுமார், கோயம்புத்தூர் தான் என் சொந்த ஊர். சென்னையில் செட்டில் ஆனோம். இப்போ ஒரு ஐடி ஃபார்மில் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் UI/UX மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பர்சனல் சைட்டில் எனக்கு 17 வயசு இருக்கும் போது சோஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய 19 வயசில் ஐ ஹவ் கோஃபவுண்டட் அ ட்ரஸ்ட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட், நவு டர்ன்ட் அவுட் டு பி மை அமேசிங் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி யாரும் சாப்பாட்டுக்கும் எஜுகேஷனுக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதான் என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. நான் ஒரு பெரிய பணக்காரியோ இல்லை ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பொண்ணோ ஒரு ஆண்டர்பிரனரோ இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன்னா இப்போ ஒரு 1000 பேருக்கு கூட சாப்பாடு போட முடிகிற அளவுக்கு என் லைஃப் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு சராசரியான பொண்ணு தான். நாங்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு 3 வயசு இருக்கும் போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆனோம். வந்தபோது தங்க இடம் இல்லை, ஸோ மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு சின்ன வீட்டுக்கு, ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்து வாடகைக்கு போயிருந்தோம். என் அம்மா டைப்பிஸ்டாக இருந்தாங்க, என் அப்பா அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க, எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். நான் முதல்ல வாங்கின ஸ்காலர்ஷிப் வந்து 60 ரூபாய். அந்த காசை வச்சு தான் எங்கள் புக்ஸ், யூனிஃபார்ம் அது எல்லாமே நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். பரவாயில்லையே, அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங், இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு டீசெண்டான லைஃப் தானே அப்படின்னு கூட தோணும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அப்பாவோட ஹெல்பிங் டெண்டன்சியை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க வாங்கின லோனுக்கு ஷூரிட்டி போட வச்சாங்க. ஆனால் அவங்க அந்த லோன்ஸை கட்டவே இல்லை. ஸோ எல்லா கடனும் எங்கள் மேலே வந்து விழுந்துருச்சு. ஆல்ரெடி சர்வைவலே ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் இப்போ கடன் வேறு அப்படின்ற போது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன். அதே டைமில் தான் அப்பாவுக்கும் ஜாப் போச்சு, திரும்ப கிடைக்கவே இல்லை. அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குது, டாக்டர் வந்துவா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய அவமானம், போராட்டம், அடிமேல அடியாக விழுந்துட்டே இருந்தது. என்ன ட்ரை பண்ணாலும் ஜீரோக்கே வந்து நின்னோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்களுக்கு மாரலாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 10th and 12th நல்லா நான் ஸ்கோர் பண்ணதுனால என்னோட மாமா, நான் ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள் அப்புறம் செட்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா மாரிஸில் என்னை பிசிஏ படிக்க வச்சாங்க. என்னோட சைல்ட்ஹுட் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான சைல்ட்ஹுட் லைஃப்லாம் கிடையாது. ஆனால் நான் திரும்பி பார்க்கும் போது ஐ ரியலி ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என் அண்ணாவுக்கு ஒரு காக்னிசன்ல ஜாப் கிடச்சிது. அப்போ அவனோட ஸ்டார்டிங் சேலரி வந்து 7000. ஒரு 17 வருஷம் ஸ்ட்ரகலுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் எங்களுக்கு கிடச்சிது. வி ஸ்டார்டட் டு ஹேண்டில் அவர் லைபிலிட்டிஸ். இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். வாசன டிப்ரெஷன், சிரிக்கவே மாட்டேன், சோகமாகவே இருப்பேன். என்னடா இது லைஃப், எப்படி இருக்கும் என் லைஃப் ஃப்யூச்சரில் அப்படின்ற நிறைய கேள்விகள் என்னை வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணிகிட்டே இருந்தது. அப்போ தான் நான் வந்து ஸ்டெல்லாவில் ஜாயின் பண்ண உடனே சோஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பக்கத்துலேயே இருக்கிற விஷுவலி இம்பேர்ட் அண்ட் டெஃபனம் ஸ்கூலில் தான் வந்து வாலண்டியரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் வந்து பசங்களோட பேசிகிட்டு இருந்தபோது நான் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உனக்கு பார்வை இல்லையே எப்படி மேனேஜ் பண்ணுற, கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவள், இல்லைக்கா ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்வை தான் இல்லை, பட் காதும் நல்லா கேட்குது, பேசவும் முடியுது, உங்ககிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது, என்னால் பாட முடியுது, பாட்டை கேட்க முடியுது, எங்களால் எங்களுக்கு மனசில் தோணுன தாட்ஸை வந்து எங்களால் சொல்ல முடியுது. ஆனால் டெஃபன பசங்களாம் ரொம்ப பாவம்க்கா, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. என்னடா அது, பார்வை இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை அவகிட்டேருந்து. அதே மாதிரி சைன் லாங்குவேஜ்க்காக நான் டீச் பண்ணுறதுக்காக டெஃபனம் ஸ்கூலுக்கும் போயிருந்தேன்.
திரும்ப அவங்க கிட்ட என்ன கிடைக்குது ஆன்சர் அப்படின ஒரு சின்ன கியூரியாசிட்டி அகைன். சோ சைன் லாங்குவேஜ்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க, காது கேட்கல, வாய் பேச முடியல, ஹவ் ஆர் யூ மேனேஜிங் இட் அப்படின்னு கேட்டபோது அதில் ஒரு பையன் சொன்னால், அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து காது வாய் பேச முடியல அவ்வளோதான், ஆனால் எங்களால் பார்க்க முடியும், எங்களுக்கு ஒரு சின்ன பூச்சி கடிச்சா கூட எங்களுக்கு தெரியும், எங்களை யாராவது தாக்க வந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியும், எங்களால் என்ஜாய் பண்ண முடியுது, நேச்சரை என்ஜாய் பண்ண முடியுது, எங்களால் கலர்ஸ் பார்க்க முடியுது, ஆனால் அதெல்லாம் வந்து விஷுவல் இம்பேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால பண்ண முடியாது, வி ரியலி தேங்க் காட் ஃபார் தட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்ததோட ஒரே ஷாக்கு, ஏன்னா லைஃப்பில் இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் எங்களுக்கு கிடச்சிருந்தாலும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க, பார்வை இல்லை, வாய் பேச முடியல, காது கேட்கலை, இருந்தாலும் தேர் கவுண்டிங் தேர் பிளெஸிங்ஸ். அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட நார்மலான பீப்புள் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிமிஷத்துலேருந்து. அதுதான் என்னோடய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த நிமிஷத்துலேருந்து நான் என்னோடய லைஃப்பை வந்து ஐ லிவ் இட் டு த ஃபுல்லஸ்ட். இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ்கிட்டேருந்தோ இல்லை ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ்கிட்டேருந்தோ நம்ம எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ரைட் ஃப்ரம் மை மதர், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் மை லைஃப் ஆர் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ என்னால் ரொம்ப சோகமாகலாம் இருக்க முடியாது, அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஜாலியாக தான் இருப்பேன், எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன். ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வந்துச்சுன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன், பிகாஸ் எனக்கு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது டு ப்ரூவ் மை செல்ஃப். ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வரும்போது இட் ஹேஸ் அ டெஃபினெட்லி ஹேஸ் அ சொல்யூஷன். அதுக்கு வந்து பிரச்சனைக்கு எண்டு கார்டு எப்படி போடணுன்றது கடவுளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியலனாலும் டெஃபினட்டாக தெர் இஸ் அ ஸ்டாப் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம். ஸோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது டெஃபினட்டாக இட் வில் டேக் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். சேலஞ்சஸ் லீடர்ஸ் டு க்ளோரி. சேலஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெரியர் நான் ஸ்டெல்லா மாரிஸில் ஜாயின் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஸோ நான் கேம்பஸில் ரெக்ரூட் ஆனால் தான் எனக்கு வந்து என் ஃபேமிலியை வந்து நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால கிட் ஸ்டோரிஸ் புக்கு அதெல்லாம் படித்து தான் வந்து ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் மை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இங்கிலீஷ் வந்து ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ் தான், அது வந்து நம்மளோட மதர் டங் கிடையாது. ஸோ வி கேன் ஸ்க்ரூ இட் அப் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எப்படி வேணால் நம்ம இது பண்ணலாம், ஆனால் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட் டு டாக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மொழியை தான் நம்ம வந்து குளோபலாக கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். நாளைக்கே ஜாப்பனீஸ் உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாமளும் அதை கற்றுக்கணும். ஸோ ஒன்ஸ் காக்னிசன்ட்ல ரெக்ரூட் ஆகி நான் டெஸ்டராக ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறமா நிறைய சேலஞ்சஸ் ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஐ ஹவ் மூவ் டு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்ட் அண்ட் யூஐ யூஎக்ஸ் ஆஸ் வெல். அங்கே தான் வந்து ஆன் ஃப்ளோர் இன்சல்ட் பண்ணாங்க, நீ இந்த வேலைக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து ரொம்ப வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் தான் கிவ் அப் பண்ண மாட்டேனே, இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஐ கண்டினியூ ட்ரைங். இந்தியாவில் விஜுவலைசேஷன்ஸை வந்து ட்விட்டர், லிங்க்டின் அப்படின்னு சோஷியல் மீடியாவை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஷோகேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்டர்வியூவே இல்லாமல் டைரெக்டாக வாங்க பேக்கேஜ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோடய ப்ரொஃபைலை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இப்போ டெஸ்டிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் யூஐஎக்ஸ் இந்த காம்பினேஷனில் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இந்தியாவில் மக்கள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. பட் நான் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் என் கெரியருக்காக நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ரீலொகேட் ஆனதுனால என்னோடய சோஷியல் ஒர்க் சைடு வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு, நிறைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ண முடியல. சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு தேடிட்டே இருந்தபோது தான் ஐ ஃபவுண்ட் திஸ் கம்யூனிட்டி கால்ட் விஸ்போ சோஷியல் குட். ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் ஃபார் சேரிட்டிஸ் அது வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட டேட்டாவை யூஸ் பண்ணி, சேரிட்டியோட டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல் விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட நோக்கம். வேலைக்கு வேலையும் ஆச்சு, அலமாரியும் வேலையாச்சு அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்கில் செட் பிஐ அதோட என்னோட பேஷன் சோஷியல் சர்வீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கொலாபரேட் பண்ணி ஐ ஸ்டார்டட் யூனோ கிரியேட்டிங் டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் ஃபார் லாட் ஆஃப் சேரிட்டிஸ். ஸோ இனிஷியலாக என்னோட ஒர்க்கை வந்து ஃபீச்சர்டு வாலண்டியராக என்னை அனௌன்ஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இப்போ பெங்களூர் அண்ட் சென்னை சாப்டர் லீடராக நான் இருக்கேன். இது எல்லாமே வந்து பேஷன் அண்ட் என்னோட
ஸ்கில் செட்டை நான் யூஸ் பண்ணி கொலாபரேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ்னால நம்ம பேஷனை கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து திண்டாடுறாங்க. ஆனால் இப்போ வேர்ல்டே ஒரு டிஜிட்டலைஸ் ஆனதுனால இப்போவுமே உங்களால் உங்களோட கெரியர் அண்ட் பேஷனை கொலாபரேட் பண்ணி கண்டிப்பாக வந்து அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். எதுக்காகவும் நம்மளோட பேஷனை விட்டு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இதனால் என் கெரியர் வைஸ் நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இந்த இட் இஸ் ஆக்சுவலி என்னோட ஸ்கில் செட்டை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் நான் சோஷியல் ஒர்க் சைட்லேயுமே வந்து நிறைய என்ஜிஓஸோட டேட்டாவை நான் பார்க்கறதுனால என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் நம்ம வந்து அதை இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் கற்றுட்ருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி அட் எண்ட் ஆஃப் தி டே மை சோல் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். ஹார்ட் ஒர்க் அண்ட் டிடர்மினேஷன் டு நாட் டு கிவ் அப். என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த விஷயங்கள் எனக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நான் வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து எம்பத்தைஸ் பண்ணியிருந்திருக்கவே முடியாது. ஒரு எஜுகேஷன் ஃபார் ஆல், ஃபுட் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு மோட்டோவோட ட்ரஸ்ட்டை வந்து 13 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரன் பண்ணியிருந்துருக்க மாட்டோம். ஒரு சோஷியல் ஒர்க்கராக ஆகியிருக்கவே முடியாது. அதே மாதிரி என்னோட கெரியர் சைட்லேயும் டெஸ்டிங்லேருந்து நீ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பண்ணணும், ஓவர் நைட்டில் நீ இதை கற்றுட்டு நாளைக்கு அதே டெமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என்னால் இதெல்லாம் முடியாது, நீங்கள் வேற யார்கிட்டயே இதை கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன் எனக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ யூ கனெக்ட் யுவர் டாட்ஸ் ஒன்லி வென் யூ லுக் பேக். அப்படின்றது தான் என்னோட பாலிசி. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லைஃப் பெட்டர் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மனசு லேஸாகிடும், ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் கம்மியாகிச்சுன்னா மைண்டு ஃப்ரீ ஆகும். மைண்டு ஃப்ரீ ஆச்சுன்னா நிறைய ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்வேஸ் ரிமெம்பர், சேலஞ்சஸ் வந்து எப்பயுமே நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா டைம் ஹேஸ் ஆல் த பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப் இன் செகண்ட்ஸ். ஒரு சொடக்கில் லைஃப் மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக அது மாறும் அப்படின்றத நான் நம்பினேன். ஆண்டவர் நல்லவங்களை சொதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். திஸ் யூனிவர்ஸ் வுட் ஹெல்ப் யூ டு அச்சீவ் இட். ஸோ கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து அது உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கான எல்லா உதவிகளும் செஞ்சுட்டே தான் இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி கெட் இட் டேர் ஒன் டே. அதே மாதிரி ஒரு ஹாஃப் கஷ்டப்பட்டால் இன்னொரு ஹாஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மாறிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் மாறும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட அப்பா ஃபார் டீச்சிங் மீ த ஜாய் ஆஃப் கிவிங், அப்புறம் என்னோட அம்மா ஃபார் டீச்சிங் மீ நாட் டு கிவ் அப் அட் எனி காஸ்ட், அதுக்கப்புறம் என்னோட அண்ணா, அவனுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு பெஸ்ட் எக்ஸ்போஜர் அண்ட் எஜுகேஷன் கிடைக்கணுன்றதுக்காக ஹீ கேவ் அப் தட் ஐடியா அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங், அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ஃபார் கிவிங் மீ த ஃப்ரீடம் டு ஸ்ப்ரெட் மை விங்ஸ் அண்ட் ஃப்ளை ஹை, அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மாரலாகவும் சரி இமோஷனாகவும் சரி நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களை. அப்புறம் லாஸ்ட்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் என்னோட சக்ஸஸ் ஆனாலும் சரி நான் ரொம்ப லோவாக இருந்த பீரியட்லையும் சரி கன்சிஸ்டண்ட்டாக என் கூடவே இருந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தே டிட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ. அண்ட் தேங்க்யூ ஜோஷ் டாக்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை லைஃப் ஜேர்னி வித் ஆல் ஆஃப் யூ. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.